என்னோட பசங்களாம் கேட்டனால வந்து நான் போட்டிங் வந்திருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்களா எங்க லைஃப் ஜாக்கெட்லாம் ரொம்ப காமெடி, எனக்குலாம் தூக்கி அடிக்குது கலரு. இந்த கிளைமேட்ல செம்மையா இருக்கா, உள்ளது தங்கம் வைரம் நிறைய இருக்கு. ஸோ வசந்த ஏரியில இருந்து என்னன்னா திருட்டு பிளான் பண்ணி இதை பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப மக்களே, நாங்கள் வந்து போட்டை வந்து நடு இடத்துல எடுத்துட்டு இல்லை, யாருமே வந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் தான் தனியாக எங்கள் சொந்த போட்டை எடுத்துக்கிட்டு ப்ரோ அந்த மூலையில் போய் மாட்டிக்க போகுது ப்ரோ. மோட்டர் இருக்குது ப்ரோ, கேஸ் ஆக போகுது, ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கும். ஆவரோ போலாம். சகல மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம நாமக்கல்ல வந்து 10 வருஷம் கழிச்சு போட் விட்டுருக்காங்களாமா. அதனால எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களாம் கூட்டு வந்துருக்காங்க பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க பாத்தீங்களா, இது ஒரு குழந்தை வீடியோ எடுத்து ஒரு குழந்தை. நாங்களாம் வந்து இன்னைக்கு போட்டிங் போறோம். வந்து 10 வருஷம் கழிச்சு விட்டுருக்காங்க. சரி, நம்ம ஊர்ல எதுவுமே நம்ம பார்க்காம இருந்தா நல்லா இருக்காது. அதனால வந்து போட்டிங் எப்படி பண்ண போறோம், என்ன மாதிரி ஃபன்லாம் இருக்கு, ரேஸ் எல்லாம் வைக்கலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். 50 ரூபாய்க்கு வந்து ஜீப் குடுக்குறாங்க அங்க பாத்தீங்களா, வரிசையா நிக்குது. ஏ அப்பா கூப்பிடுற வாங்க, இவன் தான் மூத்த பாக்க. எப்படி வந்து எனக்கு ஐயா டாடி சாக்கெட் வாங்கி கொடுத்தாரு. சொத்து பிரிச்சு விடுங்க பிள்ளைங்களே. அப்பா நீ செத்துட்டாலும் பச்சைக்கிளி ட்ரோன்ல கண்டு நாமக்கல் தான். ஃபைனலாக நம்ம வந்து 60 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிடுச்சு. ஒரு டிக்கெட் 60 ரூபா. ஆ டைம் ஷார்ட்ல இல்லை, போட் எடுத்தால் தான் டைம் ஷார்ட். ஸோ மக்களே நம்ம வந்து ஃபைனலாக டிக்கெட் வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட் எதுக்கு அப்படின்னா, நம்ம தண்ணியில் முழுகிட்டுனா மிதந்துக்கிட்டே இருக்கிறது. எங்கே பற்றி ஒன்று மெயின் மேட்ரு தலைவர் போயிட்டு வராங்க. மேலும் விவரங்களுக்கு சந்திர வளைக்கவும். சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. சந்திருக்கு சொத்து மதிப்பாக 20 லட்சம் ஒரு BMW. அவ்வளவு போலீஸ் விட்டு வந்து என்ன ப்ரோ டைவிங்கா? வாங்க ப்ரோ. தனியா போறியா ப்ரோ? தினேசனா ஹாய், எங்க போட் போற பிளாக் பெல். அதோ இங்க கேப்டன் ஜாக்ஸ் பேர் உட்காந்துருக்காரு. காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வசந்த டீம் அங்கேயே உட்காந்துக்குச்சு. நம்ம ஜாக்ஸ் பேர் இங்க வந்து நினைக்கிறவங்க ப்ரோ காதல் கோட்டைக்கு போகுமா? வேணாம் ப்ரோ, சொன்னீங்க.
விழுந்து இப்ப வந்து நாங்க போட் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து இங்க ஒரு இது இருக்கா, அது பேர் என்ன மண்டபமா? அந்த மண்டபம் சுத்தி வரணும். மணி மண்டபமா? அடைய தாத்தா உயிரோட படுத்துட்டு அந்த மண்டபத்துல யாரு ஃபர்ஸ்ட் சுத்தி வராங்களோ அவங்க வந்து நைட்டு தாளுக்கு வந்து பாருங்களா, சீக்கிரம் 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 தங்கம் வைரம் நிறைய இருக்கு. வசந்த ஏரி என்னன்னா திருட்டு திரும்ப பிளான் பண்ணி இதை பார்க்க வந்திருக்காரு. ஐயோ போச்சே பைத்தியம் வேற மாதிரி பண்றீங்க. தமிழர்களே தமிழர்களே டாக்டர் கிட்ட போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல உன் கண்ண. மக்களே நாங்க வந்து போட்டை வந்து நடு இடத்துல நிறுத்திட்டு இல்ல, யாருமே வந்திருக்க மாட்டீங்க. நாங்க தான் தனியா எங்க சொந்த போட்டை எடுத்துக்கிட்டு எங்க டீமோட வந்திருக்கோம். லக்கபுரத்துல இருந்து வந்திருக்கோம். லக்கபுரத்துல இருந்து எங்க சொந்த போட்டை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். போட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ப்ரோ. போட் ஓனர் வாடகை கேட்டாரு. இல்ல போட் எப்படி இருக்கு? எக்ஸ்ப்ளோர் வந்து லீகலா இல்ல, நாங்க மட்டும் தெரியாம எடுத்து வந்து போட்டை கட்டி போட்டுருவேங்க. எங்க போட்டு மாதிரி எங்க போட்டு மாதிரி கட்டி போட்டு டைம் தலைவர் எடுத்து ரெண்டு மண்டாராச்சு. ஓனர் எலிமந்தோட சுத்திட்டு அந்த தாத்தா வேற கட்ட போறாரு. கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? சீக்கிரம் 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 போலாம் போலாம். அந்த போட் உடஞ்சிருக்குல்ல, அங்க வந்து டைட்டானிக் கப்பல் முழுங்கி கிடக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். ஏ ஆமா அங்க ஓரமுட்டி மேல ஏறிடலவா? நான் வந்துறேன். நம்மள ஏகனே வெரி குண்டு காத்துるபாங்க. இவ்வளவு நாள் 20 கிராம்னா 5.50. ஓ நோ நம்மள வெயிட்ச்சு காசு இல்ல. அவ்வளவு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா காசு கேப்பாங்க. பிறந்து போட்டு உட்காந்துருக்க மண்டபம் இருக்குது ப்ரோ. செத்தாலும் பரவாயில்ல ப்ரோ. சாதாரணம் வீடியோ யூடியூப்ல போடணுமா? எல்லா அதுக்கான எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கு.
படகு பேரு ஒரு இளைஞன் ஒரு இளங்கி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ப்ரோ அந்த மூலையில போய் மாட்டிக்க போது ப்ரோ மாட்டிருக்குது. ஏய் தருவாங்களா? போச்சு, எனக்கு சம்பவம் நடக்க போகுது. பெருசா பண்ணிட்டு இருக்கோம். புள்ளுக்கே மோட்டர் வந்து போட்டிங்லயே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். கேட்டது கூட போறோம். ஆ வாங்க, எட்டி வாங்குடா. ஆறு ஐஸ்கிரீம். ஏய் அவன் வயிறு வயிறுடா வயிறுடா கழிச்சு சுத்திட்டு போறானே. சொந்த வண்டி எடுத்து வந்து நம்ம சுத்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க பாக்குறாங்களா? நான் ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். அண்ணே வசதி மூணு குடுனே. எத்தனை சொல்லிருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. நானா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அப்படியே தெரிஞ்சு கிச்ச போடுங்க தாயே. கொடுத்துருங்க எப்படியா வாங்க. நாமக்கல் போட்டிங் இருக்காங்க. யாருக்கும் ஸோ மக்களே, நீங்களும் வந்து நாமக்கல் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி போட் எடுத்து ஜாலியாக சுற்றலாம். ஆனால் 20 நிமிஷம் தான் டைமு. இப்போ நாங்கள் போய் திட்டு வாங்குற மாதிரி நேரம் தெரியல. கண்டிப்பாக வாங்குவோம். அங்கே நிறுத்தி விளையாடிட்டு மறுபடியும் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம்ல. 20 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. பா இந்த கிளைமேட்டில் செம்மையாக இருக்குல்லையா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரேஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ரேஸ் பண்ணலாம் ஆரம்பித்து தேவையில்லாமல் அந்த மண்டபத்தில் போய் என்ன இருக்குன்னு பார்த்து அப்படியே அந்த மூளைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பயங்கர ஃபன்னா முடிஞ்சது. ஆக்சுவலாக நான் வந்து 5:20 வண்டி எடுத்தோம், 6:20. ஆனால் எதுவுமே சொல்ல நினைக்கிறோம். ஒரு போட்டு போயிடுச்சு, நாங்கள் மட்டும் நடுவில் நிற்கிறோம். ஏதோ ஆச்சரிய சம்பவம்னா கூப்பிடுங்கட்டு அப்படியே அழுத்தி வந்தாச்சு. ஏன்னா சத்தியமே செம்ம ஜாலியாக இருந்தது. டைம் போனதுமே தெரியல, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க 20 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க. எந்த நம்பிக்கை? போகவும் முடியாது, வரவும் முடியாது. எங்கே போகிறீங்க? ஸ்பீடாக போக மாட்டாங்கனால நாங்கள் இதில் எடுத்துகிட்டு வந்து ஃபன் பண்ணோம். சத்தியமாக செம்ம ஜாலியாக இருந்தது. வந்தீங்கன்னா உதவி ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி காலம் அலம்புற மாதிரி இருக்குல்ல. ஜாலியா ஓட்டுறான். ஏ எங்க போறான்? எப்படி திருப்புறான்ட்டு அங்கே போகச்சு. அவன் அப்படியே ஓடி போய் அங்க வாங்க வீடு எடுக்கலாம். முடிச்சு ரெண்டு புரோட்டா வாங்கிதான் வந்த உண்மையை ஒத்துக்கிறேன். அண்ணா வராரு. வழிவிடு உட்காந்துருவோமா? உட்காந்து ட்ரோனை ஃபுல்லா அப்படியே ஆயிட்டு இருக்கோமா?
ஒரு பக்கம் உடஞ்சேதியும் போலதும்